நீங்க கூட போய் அங்க தான் கட்டணும். இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை எதனா நடக்குமா? ஆ விளையாடு, அதெல்லாம் சண்டை விளையாடு. தெரியுமா? எனக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிடுவாங்க? சோறு கிடையாது, களி கிடையாது, பழம் கிடையாது. பழம் மரத்துல இருக்கிற காட்டுல இருக்கிற பழம் தான் சாப்பிடும், ஸ்வீட் கிடையாது. மத்தபடி இங்க ரெண்டுமே அழகா அவங்க இந்த இதுல காட்டுல இது பண்ணிட்டு யாரும் இல்லாத போது நீங்க அப்படியே ஃப்ரீயா வெட்டுருவீங்க. செவ்வாய் டைம் தான் ஃப்ரீயா இருக்கும், யாரும் வரமாட்டாங்க இந்த வீக் டேஸ்ல. வந்து வரவங்களுக்கு நம்ம ஃப்ரீயா விட்டுனா ரெண்டுமே விளையாடிட்டு எங்கே தான் போய் நிற்குதுன்னு தெரியாது. எங்கன்னா உள்ளே போயிடும், காட்டுக்கு பார்க்க முடியாது. யானை அதுக்கு ஒத்துக்குன்றனால அப்படியே விட்டுருவாங்க. இல்லை ஷெட்டில் ரொம்ப மழை மழை அடிச்சுட்டு அதுலேயே தான் இருக்கும். அது இருக்குதே இப்போ அதெல்லாம் ரூம் பண்ணாலும் பேசாமல் இருக்குது. இல்லைன்னா அதே அவுக்கு அவுத்துட்டு ஓடி ஒரு துளி படக்கூடாது. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா கல்லெல்லாம் வீட்டு மேலே வந்துடும். கல் எடுத்து அடிப்பாளா? இப்போ அழகாக தேய்ச்சி குளிப்பாரு, அதவங்க நிற்பாங்களா சின்ன எல்லாம் மண்ணெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. மாலை போட்டால் இவ மாலை கூட அப்படியே இருக்கும். அப்போ இங்கே வீடு இந்த இப்போ இந்த புதுசாக கட்டியிருக்காங்களாம்மா, இங்கே தான் இவங்க தான் அவங்க வீடு, அண்ணி அவங்க வீடு, இவங்க வீடு இருந்துச்சு. எங்கே போய் வந்தாலும் கரெக்டாக அவுத்துனே வந்தால் கூட அங்கே தான் டக்குன்னு நிற்பான். நம்ம அம்மா வீடு தான் அப்படின்னு தான் நிற்பான். தினமும் தேய்க்கலன்னா எதுனா இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆகுமா? அதனாலே தேய்ச்சிட்டா கொஞ்சம் நல்லதுன்னு மாதிரி தினமும் சாதம் இது இதை வச்சு கொடுப்பீங்க? எவ்வளோ எவ்வளோ கிலோ அரிசிக்கு ஆகும்? பாதி பாதி போடுவோம், ரெண்டு நேரத்துக்கு கொடுப்பாங்க. அதனால ஒரு அப்போ ஒரு நாள் காலையில் 5 கிலோ, சாயந்தரம் 5 கிலோ.